World's best international preschool, teachers from UK and Finland, AI technology-enabled curriculum, AC classrooms. சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் ஒடிசா மற்றும் தெலுங்கானா எல்லையை ஒட்டியுள்ள கோண்டா பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு முன் மின் விநியோக கட்டமைப்புகளை நக்ஸலைட் தீவிரவாதிகள் சேதப்படுத்தினர். இதனால் கோண்டா ஒன்றியத்தில் 142 கிராமங்களில் இருளில் மூழ்கின. சூரிய மின் விளக்குகளை மட்டுமே இங்குள்ள மக்கள் சார்ந்துள்ளனர். இந்நிலையில் கோண்டா ஒன்றியத்தில் சுமார் 600 பேர் வசிக்கும் குண்டெட் என்ற கிராமம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மின்சார வசதி பெற்றுள்ளது. இதனால் இந்த கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து சுக்மா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் சவான் கூறும்போது, நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக குண்டெட் கிராமத்தில் கடந்த ஆண்டு டிசம்பரில் பாதுகாப்பு படைமுகம் அமைக்கப்பட்டது. அங்குள்ள மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினோம். நக்சல் பிரச்சாரத்தால் கல்வி, சுகாதாரம், மின்சாரம், சாலைகள் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் தடைப்பட்டுள்ளதை மக்களிடம் விளக்கினோம். குண்டெட் கிராமத்திற்கு தற்போது மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5-6 மாதங்களில் மேலும் 10 கிராமங்களுக்கு மின்சார இணைப்பு பணிகள் முடிக்கப்படும் என்று தெரிவித்தார்.